அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் மெயின் சீரியஸ். நான் ரேணுப்ரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி என்ன கேள்வி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொரோனா தடுப்பூசிகளின் வகைகளை பட்டியலிடுக என்ற ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் 6 மார்க் கொஸ்டின்லேயும் வந்து எழுதலாம், 12 மார்க் கொஸ்டின்லையும் எழுதலாம். நான் ஒரு டேட்டா பேஸ் கொடுத்துருக்கேன், இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் இதுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். அதாவது 6 மார்க்னா 6 மார்க் தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோங்க, 12 மார்க்னா 12 மார்க் தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ கொரோனா தடுப்பூசிகள் என்று சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு அறிமுகம் என்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதாவது கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று அப்படின்னா என்ன என்று நம்ம பார்க்குறோம். கோவிட் 19 வார்த்தையை நீங்கள் இப்படியும் எழுதலாம், அல்லது தமிழ்லையும் கோவிட் 19 என்று எழுதலாம். கோவிட் 19 பெருந்தொற்று உலகம் முழுவதும் பரவி வந்த சூழலில் இந்தியாவில் அவற்றை தடுப்பதற்கு அரசு கோவேக்சின், கோவிஷீல்டு போன்ற தடுப்பூசிகளை அறிமுகம் செய்தது. ஸோ அப்போது இந்த மிக குறிப்பாக பெருந்தொற்று காலகட்டங்களில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு தடுப்பூசிகள் என்றால் கோவேக்சின், கோவிஷீல்டு போன்றவை வந்து காணப்படுகிறது. அப்போ தடுப்பூசினா என்னன்னு நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது, கோவிட் 19 தடுப்பூசியாக கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு வந்து காணப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இப்போ இதோடைய வகைகளை வந்து பார்க்கலாம். கோவிட் தடுப்பூசிகளுடைய வகைகள் என்று நம்ம பார்க்கும்போது, ஃபஸ்ட் வந்து கோவேக்சின் என்ற ஒன்று இருக்கிறது. அடுத்தது கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் வி என்ற ஒன்று இருக்கிறது. கோவேக்சின் தடுப்பூசி, கோவிஷீல்டு தடுப்பூசி, ஸ்புட்னிக் வி என்ற தடுப்பூசி, ஃபைசர் கொரோனா தடுப்பூசி, அதுக்கடுத்தது மாடர்னா என்ற ஒரு தடுப்பூசி, ஜான்சன் அண்ட் ஜான்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு தடுப்பூசி. அப்போ இத்தனை தடுப்பூசி வகைகள் வந்து காணப்படுகிறது. கோவேக்சின் என்ற ஒரு தடுப்பூசி, கோவிஷீல்டு என்ற ஒரு வகையான தடுப்பூசி, ஸ்புட்னிக் வி என்ற தடுப்பூசி, ஃபைசர் கொரோனா தடுப்பூசி, மாடர்னா கொரோனா தடுப்பூசி, ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஒற்றை தவணை தடுப்பூசி என்ற பல்வேறு தடுப்பூசிகள் வந்து காணப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் தடுப்பூசி, கோவிட் 19 தடுப்பூசிகளோட வகைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இதற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தடுப்பூசியும் அதோடைய தன்மையும் என்னென்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது கோவேக்சின் தடுப்பூசி. கோவேக்சின் என்பது இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கொரோனா தடுப்பூசி என்று குறிப்பிடலாம். அப்போ இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கொரோனா தடுப்பூசியாக கோவேக்சின் காணப்படுகிறது. இது ஹைதராபாத் நகரை சார்ந்த பாரத் பயோடெக் என்ற நிறுவனம் வந்து உருவாக்கியது. வெறுமனே பாரத் பயோடெக் மட்டுமே உருவாக்கலை, இது ஒரு இணைப்பு கண்டுபிடிப்பு என்று நாம் குறிப்பிடலாம். இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தேசிய நச்சுயிரியல் நிறுவனத்துடன் இணைந்து கோவேக்சின் தடுப்பூசியை பாரத் பயோடெக் நிறுவனம் உருவாக்கியுள்ளது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். அப்போ 3 கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் இந்த பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி 3 செக்ஷனாக கூட மாற்றிக்கலாம். இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம், தேசிய நச்சுயிரியல் நிறுவனம், 3வதாக பாரத் பயோடெக் என்ற 3 நிறுவனங்களும் இணைந்து உருவாக்கியிருக்கிறது. இது ஹைதராபாத் நகரை சார்ந்த ஒரு நிறுவனமாக காணப்படுகிறது. கோவேக்சின் என்ற தடுப்பூசியை உருவாக்கிய அமைப்பு இதுதான். இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கொரோனா தடுப்பூசியும் இதுதான் என்று நாம் குறிப்பிடலாம். அப்போ நாவல் கொரோனாவின் கூர் புரதத்தை மட்டும் பயன்படுத்தி இது வந்து தயாரிக்கப்பட்டது என்று நாம் குறிப்பிடுறோம். அந்த ஸ்பைக் புரோட்டீன் என்று நம்ம சொல்லுவோம், அதை வந்து மட்டுமே பயன்படுத்தி இது வந்து தயாரிக்கப்பட்டது. 28 நாட்கள் இடைவெளியில் 2 தவணைகளாக செலுத்தி கொள்ளலாம் என்று நம்ம குறிப்பிடுறோம். இப்போ பூஸ்டர் தடுப்பூசி வரைக்கும் வந்திருக்கு, பட் தொடக்க காலகட்டங்களில் இதுதான் கண்டிஷன் என்று நம்ம குறிப்பிடுறோம். 28 நாள் இடைவெளியில் 2 தவணைகளாக இதை நம்ம செலுத்தி கொள்ளலாம் என்று ரிவைஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து கோவிஷீல்டு என்று சொல்லக்கூடிய அடுத்த தடுப்பூசி. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் ஆஸ்ட்ராஜெனிக் என்ற நிறுவனமும் இணைந்து பிரிட்டனில் தயாரித்த ஒரு வகை தடுப்பூசியின் பெயர்தான் கோவிஷீல்டு தடுப்பூசி என்று குறிப்பிடலாம். கோவிஷீல்டு தடுப்பூசி எந்த நாட்டை சார்ந்தது என்று கேட்டால் பிரிட்டன் நாட்டை சார்ந்தது. அதை ஆய்வு செய்து கண்டுபிடித்தவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்ட்ராஜெனிக் நிறுவனம் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். இது பூனாவில் உள்ள சீரம் இன்ஸ்டியூட் என்ற ஒரு இன்ஸ்டியூட் தான் இந்தியாவில் தயாரிக்கும் உரிமையை பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டு சொல்லலாம். அப்போ பூனாவில் உள்ள சீரம் இன்ஸ்டியூட் தான் இந்தியாவில் தயாரிக்கும் உரிமையை பெற்றுள்ளது என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இதில் மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, சிம்பான்சி வகை குரம்புகள், அதாவது சிம்பான்சி வகை குரங்குகளில் சளி, ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும் அடினோ வைரஸ் எடுத்து அந்த அடினோ வைரஸில் இருக்கக்கூடிய அந்த மறுசேர்க்கை செய்யப்பட்டு, ரீகாம்பினேஷன் செய்யப்பட்டு கோவிஷீல்டு தயாரிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டு சொல்லலாம். அப்போ கோவிஷீல்டு அதாவது அதோடைய அடினோ வைரஸை எடுத்துகிட்டு ரீகாம்பினேஷன் பண்ணி கோவிஷீல்டு வந்து தயாரிக்கப்படுகிறது என்று சொல்லலாம். இது சிம்பான்சி குரங்குகளில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு வகையான வைரஸ் என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த அடிப்படையில் தான் ஏற்படுத்தினார்கள். முதல் தவணை தடுப்பூசி செலுத்திய 12 முதல் 16 வாரம் கழித்து 2ஆம்
தவணை வந்து செலுத்தப்படும் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ அப்போது அதுதான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள். 12 மற்றும் 16 வாரங்கள் கழித்து இரண்டாம் தவணை செலுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டு சொல்லலாம். இதற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஸ்புட்னிக் வி தடுப்பூசி என்ற ஒன்று இருக்குது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசி என்று நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், WHO அமைப்பிடம் அனுமதி பெற்ற முதல் கொரோனா தடுப்பூசி இது என்று குறிப்பிடலாம். அப்போ WHO அமைப்புடன் அவசர காலமாக அனுமதி பெற்ற முதல் கொரோனா தடுப்பூசி இதுவாக ஸ்புட்னிக் வி தடுப்பூசி காணப்படுகிறது. ரஷ்யாவின் கமாலியா தேசிய ஆய்வு மையம் இதனை தயாரிக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லலாம். சளி, ஜலதோஷத்தை ஏற்படுத்தும் அடினோ வைரஸுடைய அதோடைய மரபணு தொடர்பாக இருக்கக்கூடியதை செயலிழப்பு செய்து அதில் சார்ஸ் வைரஸோட கூர் புரதத்தை சேர்த்து மறுகட்டமைப்பு செய்யப்படுகிறது என்று நம்ம சொல்லலாம். அப்போ இரண்டு வகையான வைரஸ், அடினோ வைரஸ் மற்றும் சார்ஸ் வைரஸ், இதோட காம்பினேஷனில் தான் இந்த வகையான ஸ்புட்னிக் வி வந்து ஏற்படுத்தப்படுகிறது. ஸ்புட்னிக் வின்னு ஏன் பேர் வச்சாங்க, ரஷ்யாவை சார்ந்தது என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். கமாலியா தேசிய ஆய்வு மையம் இதை தயாரித்தது. ஸ்புட்னிக் அவங்க அனுப்பின முதல் ஒரு சேட்டலைட்டோட பேராக ஸ்புட்னிக் இருந்துச்சு. வீனா வேக்சின் என்று அர்த்தம் படக்கூடிய அந்த வகையில் தான் வி என்ற வார்த்தையும் பயன்படுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் முதல் தவணை போடப்பட்டு 3 வாரங்கள் கழித்து இரண்டாம் தவணை செலுத்தப்படும் என்று குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போது முதல் தவணை போடப்பட்டு 3 வாரங்கள் கழித்து இரண்டாம் தவணை செலுத்தப்படும். இதில் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்புட்னிக் லைட்னு ஒன்று இருக்குது. அப்போ ஸ்புட்னிக் லைட் என்று சொல்லக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஸ்புட்னிக் லைட் என்ற புது வகையான இன்னொரு தடுப்பூசியானது ஒரே ஒரு முறை செலுத்தினால் போதும் என்று ஒன்று உருவாக்கியிருக்கிறார்கள். அது நமக்கு பெரிய அளவுக்கு வந்து ஆக்டிவாக இல்லாதனால ஸ்புட்னிக் வி தான் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒன்று என்றும் குறிப்பிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபைசர் வந்து கொரோனா தடுப்பூசியை வந்து பார்க்கலாம். ஃபைசர் கொரோனா தடுப்பூசி என்பது அமெரிக்காவின் ஃபைசர் மற்றும் பயோ என்டெக் என்ற நிறுவனம் எம்ஆர்என்ஏ தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இதை வந்து உருவாக்கியிருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஃபைசர் தடுப்பூசி எம்ஆர்என்ஏ எடுப்பாங்க, மெசஞ்சர் ஆர்என்ஏ, தூது ஆர்என்ஏ என்று தமிழில் சொல்லுவாங்க. தூது ஆர்என்ஏவை தனியாக பிரித்து அதில் ஒரு செயற்கையான எம்ஆர்என்ஏவை மறுகட்டமைப்பு செய்வாங்க. அப்போ ஒரு கொரோனாவுடைய எம்ஆர்என்ஏவை வெளியே எடுத்துகிட்டு அதிலிருந்து ஒரு செயற்கையான எம்ஆர்என்ஏவை மறுகட்டமைப்பு செய்து அதை நானோ கொழுப்பில் செலுத்தி தயாரிக்கப்படுகிறது இந்த வகை கொரோனா தடுப்பூசி, ஃபைசர் வகை தடுப்பூசி என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இதோடைய பராமரிப்பு செலவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். -70 முதல் -80 டிகிரி செல்சியஸோடைய வெப்பநிலையில் இதை வந்து பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. முதல் தவணை செலுத்தி 3-4 வார கால இடைவெளியில் இரண்டாவது தவணையை செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடலாம். இதெல்லாம் ஃபைசர் கொரோனா தடுப்பூசி தொடர்பாக இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் என்பதையும் குறிப்பிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மாடர்னா கொரோனா தடுப்பூசி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையை பார்க்குறோம். மாடர்னா கொரோனா தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜப்பானை சார்ந்த மாடர்னா நிறுவனம் வந்து இதனை தயாரிக்கிறது என்று குறிப்பிடுறோம். இது வந்து mRNA 1273 என்ற ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டது. அதனால் இது வந்து mRNA 1273 தடுப்பூசி என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஃபைசர் தடுப்பூசி எப்படி தயாரிக்கப்படுகிறதோ அதே மாதிரியான தயாரிப்பு முறையை கொண்டது என்று நம்ம குறிப்பிடுறோம். அப்போ ஃபைசர் இப்போ தான் பார்த்தோம் எம்ஆர்என்ஏவை ரீகாம்பினேஷன் பண்ணி செயற்கையான ரீகாம்பினேஷனை நானோ கொழுப்பில் செலுத்தி உருவாக்கப்படக்கூடிய ஒரு வகையான தடுப்பூசி என்பதை நாம் பார்த்துருந்தோம். அதே டெக்னாலஜி தான் மாடர்னா கொரோனா தடுப்பூசி ஜப்பானில் வந்து தயாரிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டு சொல்லலாம். 6 வார கால இடைவெளியில் இரண்டாவது தவணையை வந்து செலுத்திக்கலாம். முதல் தவணை செலுத்தி 6 வார கால இடைவெளியில் இரண்டாவது தவணையை வந்து நம்ம செலுத்திக்கலாம் என்று குறிப்பிட்டு சொல்கிறோம். இதற்கு அடுத்ததாக இறுதியாக பார்க்கிறது வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை தடுப்பூசி. ஜான்சன் அண்ட் ஜான்சன் என்ற ஒற்றை தவணை தடுப்பூசியை வந்து நாம் பார்க்குறோம். உலகின் முதலாவது ஒற்றை தவணை தடுப்பூசியாக இது வந்து காணப்படுகிறது என்று குறிப்பிட்டு சொல்லலாம். அமெரிக்காவுடைய ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தான் இதை வந்து உருவாக்கியிருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. அப்போ ஒற்றை தவணை என்று சொல்லும்போது இதில் சொல்லியிருக்கக்கூடிய பெரும்பான்மையான அந்த தொழில்நுட்பம் என்பது மேற்கண்ட விஷயங்களையே தான் அவங்க ரீகாம்பினேஷன் பண்ணுறாங்க. வழக்கம் போல் அந்த கூர்மை புரதத்தை தான் எடுக்கிறாங்க. இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் என்று சொல்லுவாங்க, ஸ்பைக் ப்ரோட்டீனை தான் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இவர்கள் வந்து இதை உருவாக்கியிருக்கிறார்கள். அப்போ ஜான்சன் அண்ட் ஜான்சன் என்ற ஒற்றை தவணை தடுப்பூசியை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் முடிவுரை என்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். முடிவுரை, கொரோனா தடுப்பூசியின் தொழில்நுட்பங்களை மனிதாபிமான முறையில் பகிர்ந்து கொரோனாவை வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் இதோடைய முடிவுரையாக இருக்கிறது. அப்போ டெக்னாலஜியை மனிதாபிமான அடிப்படையில் மனித குலத்திற்கு ஆதரவாக இந்த தடுப்பூசிகளை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். அனைத்து வகை மக்களுக்கும் தடுப்பூசியை இலவசமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதையும் WHO வலியுறுத்துகிறது என்பதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்போ இது எல்லாமே
தடுப்பூசியோடைய வகைகளாக இருக்கிறது. நீங்கள் அனைத்து தடுப்பூசியை பற்றியும் நீங்கள் எழுதலாம். ஒரு 6 மார்க் க்வெஸ்சனாக இருந்துச்சுன்னா வாட் இஸ் வாட் என்ற அடிப்படையில் எழுதலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டாக கோவேக்சின் தடுப்பூசி எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது, அதோட தன்மை என்ன, கோவிஷீல்டு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது, அதோட தன்மை என்ன, ஸ்புட்னிக் வியோட தடுப்பூசி எப்படி, பைசர் கொரோனா தடுப்பூசி, மாடர்னா கொரோனா தடுப்பூசி, ஜான்சன் அண்ட் ஜான்சன் அதோடைய பர்பஸ் என்ன என்ற பல்வேறு வகைகளான தடுப்பூசி முறைகளை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அப்போ இன்றைக்கி டாப்பிக்காக இருக்கக்கூடிய கோவிட் தடுப்பூசிகள் என்பது நிறைவடைந்தது என்று சொல்லலாம். குரூப் 2 மெயின்ஸ் தொடர்பாக ஜி கே சங்கர் சேனலில் தொடர்ச்சியாக பல்வேறு வினாக்களை நம்ம பதிவிட்டு வருகிறோம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை பார்த்து இதர வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.